இயேசுவனுடைய அன்பு. நீங்கள் மனம் திரும்பி வரும்போது நீ குடிகாரன், நீ விபச்சாரக்காரன், நீ துன்மார்க்கன், நீ இந்த மாதிரி செய்கிறோம் போ அப்படின்லாம் ஆண்டவர் அருவறுக்க மாட்டார். உங்களை அணைத்து கொள்ளுவார். எனக்கு விடுதலை இல்லையே, என்னால் விட முடியலையே, இந்த பாவம் என்னை வேதனைப்படுத்துதே, என்ன நான் விடுதலை தரேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ வா என்று சொல்லி அணைத்து கொள்ளுகிற அற்புதமான ஒரு நல்ல தகப்பன்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு எப்படிப்பட்டவர் அதை பார்க்க அவனுக்கு ரொம்ப ஆசை. எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், இது மாதிரி அதிசயங்கள் நடக்கிறது அப்படி சொல்கிறாங்களே, அந்த இயேசுவை நான் பார்க்கணும், நானே பார்க்கணும், நான் கேள்விப்படுறேன், அவரை நான் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியணும். எவர் லாஸ்டிங் ஃபாதர், எந்தெந்தைக்கும் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து, எந்தெந்தைக்கும் எவர் லாஸ்டிங் ஃபாதர், எந்த நமக்கு நித்திய தகப்பனாக இருக்கக்கூடியவர் என்று வேதத்தில் ஆண்டவருக்கு அழகான பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. சிலர் இயேசு அப்பானி கூப்பிடலாமா? கூப்பிடலாம். பைபிள் இருக்கிறே அவர் நித்திய பிதா தகப்பன் என்று சொல்லி அப்பானி உரிமையோடு கூப்பிடலாம். ஏனென்றால் யோவான் 1:12 இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தருகிறார். அப்படின்னு அவர் தகப்பன் நம்முடைய பிள்ளைகள், இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, எப்படிப்பட்ட தகப்பன், தகப்பன்னா எப்படிப்பட்ட தகப்பன் அவர்? உலகத்தில் தகப்பன்மார்கள் எல்லாருமே தாய் தகப்பன் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ நம்முடைய தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு ஒரு தகப்பனை போல உள்ள அன்பு. அவர் எப்படிப்பட்டவர் அந்த அன்பு? 103:13 வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். முதலாவது அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன், மனது உருக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன். நீங்கள் தகப்பன்னாலே நிறைய பிள்ளைகளுக்கு பயம், தாய்கிட்ட ரொம்ப நெருங்குவாங்க, அன்பாக இருப்பாங்க, தகப்பன்னாலே ஒரு பயம், டெரர் இருக்கும்ல அங்கே. சில குடும்பத்தில் தகப்பன் வந்து ஜாலியாக விளையாடுவாங்க, தாயின்னா தான் சில குடும்பத்தில் பயம். ஆனால் பொதுவாக எடுத்துக்கொள்ள தகப்பன்னா ஒரு பெரிய பயம், இதனால் மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கும். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு இரக்கமுள்ள ஒரு தகப்பனா. யாருக்கு இறங்குவார்? நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறணுமானா, ஆண்டவரே நான் பாவிதான், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டா உடனே அவர் இறங்கிடுவார். இரக்கமுள்ள ஒரு தகப்பன். பாருங்கள், லூக்கா 15:15 இயேசுவே ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளைய மகன் பாருங்கள், நண்பர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமாய் நடந்து என் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டான். தாப்பட்டு இருந்தால் கொஞ்சம் கட்டுப்பாடுலாம் இருக்குது, நம்ம வெளியே போயிட்டா ஃப்ரீயாக இருக்கலாம் இஷ்டப்படி அப்படின்னு போனான். எல்லா சொத்தையும் அழித்து தீர்த்துட்டான். பாவத்தில், குடியில், வெறியில், வேசித்தனத்தில் எல்லாம் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலகிட்டாங்க. இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பன்றி மேய்க்க ஆரம்பிச்சிட்டான். பன்றிக்கு வைக்கிற தவிடாவது கிடைக்குமான்னு பார்த்தான். அப்போ தான் யோசித்து பார்த்தான், எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் வீட்டில் இவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கே நல்ல சாப்பாடு, எனக்கு பன்றின் தவிடு கூட கிடைக்கலையேன்னு சொல்லி தன் தவறை உணர்ந்து, நான் எங்கள் அப்பாட்ட போவேன், என் பாவத்தை அறிக்கையிடுவேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பரத்திற்கு உரமா அவங்களுக்கு உரமா பாவம் செய்துட்டேன், வேலைக்காரனாக வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்பேன்னு சொல்லி மனம் திரும்பி வருகிறான். வந்தபோது தூரத்திலே மகனை கண்ட உடனே தலைவிரி கோலத்தோட அழுக்கான வஸ்திரத்தோட அடையாளமே தெரியாமல் வருகிறான். ஆனால் லூக்கா 15:20 வாசித்தால், தூரத்திலே தகப்பன் மகனை கண்டபோது தன் மகன் என்று அடையாளம் கண்டு கொண்டான், மனதுருகினான், ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டான். பார்த்தீங்களா, அதான் தகப்பனுடைய அன்பு. நீ பாவம் செய்துட்ட, என்னை விட்டு போயிட்ட, சொத்தெல்லாம் அழிச்சிட்ட, எதுக்கு வர்ற, வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு அவன் சொல்லவில்லை. அந்த தகப்பனுடைய அன்பு. பாவம் செய்தவன் மனம் திரும்பி வந்தபோது ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டாராம். அதான் தான் இயேசுவனுடைய அன்பு. நீங்கள் மனம் திரும்பி வரும்போது நீ குடிகாரன், நீ விபச்சாரக்காரன், நீ துன்மார்க்கன், நீ இந்த மாதிரி செய்கிறோம் போ அப்படின்லாம் ஆண்டவர் அருவறுக்க மாட்டார். உங்களை அணைத்து கொள்ளுவார். எனக்கு விடுதலை இல்லையே, என்னால் விட முடியலையே,
இந்த பாவம் என்னை வேதனைப்படுத்துதே, என்ன நான் விடுதலை தரேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ வா என்று சொல்லி அணைத்து கொள்ளுகிற அற்புதமான ஒரு நல்ல தகப்பன்தான் இயேசு கிறிஸ்து. யாரையும் பாவி என்னை தள்ள மாட்டார். அநேகர் என்னை சந்திக்க வருவாங்க, விதவிதமான மக்கள். ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்தான், நான் வந்து இயேசு விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன், இயேசுதான் மையான ஆண்டவர் என்று அறிந்து முதல்ல நான் இயேசுவை நம்பினேன், அப்புறம் உலகம் சிற்றின்பம் மோகம் எல்லாம் பார்த்துட்டு இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு பைபிள் வாசிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், செபிக்க மாட்டேன், சில வருஷம் ஆகிவிட்டது, இயேசு விட்டு ரொம்ப தூரமாக நான் போயிட்டேன், இதுக்கு முன்னால் செய்யாத பாவெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லணும், இல்லை என்ன குறித்து ஆண்டவர் என்ன நினச்சிருக்கிறார், நான் வந்து அவர்கிட்ட வரக்கூட தகுதி இல்லாதவன், அவ்வளோ தூரமாக போயிட்டேன்னு சொன்னான். நான் என்ன சொல்லுவது, அவர் என்ன சொல்கிறார் தான் முக்கியம்னு சொல்லி மனதில் ஜெபிச்ச ஆண்டவரே, இந்த தம்பிக்கு நான் என்ன சொல்லணும், ஆண்டவர் சொன்னார், ஸ்டில் ஐ லவ் ஹிம், நான் இன்னும் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னார். நீங்கள் எவ்வளோ தூரமாக போயிட்டீங்க, பாவத்தில் உங்களை கெடுத்து கொண்டீங்க, இயேசுவை மறுதளிச்சுட்டு போகிற அளவுக்கு துன்மார்க்கமாக தூரமாக போயிட்டீங்க, ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்கிறான்ன உடனே தேம்பி தேம்பி அழுதான், என்னை கூட நேசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய பாவி, என்னை கூட இயேசு நேசிக்கிறாரா, என்னை கூட அவர் இன்னும் நேசிக்கிறாரா அப்படின்னு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார், உங்களை பாவின்னு அருவறுப்பாக பார்க்க மாட்டார், உங்களை அணைத்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் இயேசுவே நான் பாவி தான், என்னை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டால் போதும், உடனே இரக்கம் செய்வார், அவர் இறங்குகிற தகப்பன். ரெண்டாவது சிட்சிக்கிற தகப்பன். தகப்பன் ஒரு பக்கம் இரக்கமுள்ள தகப்பன், இன்னொரு பக்கம் சிட்சிக்கிற தகப்பன். சிட்சி அது என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு வீட்டில் பாருங்கள், தாய் தகப்பன் ரெண்டு பேரும் பிள்ளையை வளர்க்கும் போது தாய் வந்து என்ன தப்புனாலும் தட்டி கொடுத்து நீ செய்யாதப்பா அப்படின்னு அன்பு காட்டுவாங்க, தகப்பன் அவள் கண்டிப்பாக இருப்பார். சில தகப்பர் கை நீட்டு அடிச்சிருவாங்க, பெரம்பு வச்சுருப்பாங்க, கை நீட்டின பெரம்பில் அடிப்பாங்க, காதை திருக்குவாங்க, மண்டையில் கொட்டிடுவாங்க. அப்போ தாய் தான் நம்மளை ஒன்றும் சொல்கிறது இல்லை, இந்த தப்பனார் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சிலருக்கு தகப்பன் மேலே வருத்தம் வரும், தகப்பனுக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது சிச்சை, அது உங்களை உங்களை தகப்பனை விட்டு புறம்பாக்குவதல்ல, உங்கள் மேலே உள்ள அன்பினாலே சிச்சிக்கிறார். ஏன் தெரியுமா, தாயினுடைய அன்பு வேறு, தகப்பனுடைய அன்பு வேறு, ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தாயினுடைய அன்பு என்னென்னா, இன்றைக்கு இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும், தகப்பன சொல்ல ஒழுங்காக படிக்கலை, மார்க் எடுக்கலை, சாப்பாடு கொடுக்காத, முழங்கல்ல நிற்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னால் தாய் தெரியாமல் கூட்டு போய் சாப்பாடு கொடுத்துருவாங்க, தெரியாமல் கூப்பிட்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிருவாங்க, ஏன் இப்படி நடக்கிற அப்பா கோபப்படுற மாதிரி ஜாக்கிரதையாக நடந்துக்கேன்னு சொல்லி. அதனால் ஏன்னா இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும், இப்போ கஷ்டப்படக்கூடாது, அதுதான் தாயினுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு ஏன் கண்டிப்பாக இருக்காருன்னா, இப்போ விட்டுட்டா பின்னால் கெட்டு போயிடுவான், இன்னும் 5 வருஷம் கழித்து என் பிள்ளை படித்து உயர்ந்த நிலைமைக்கு வரணும், இப்போ விட்டுட்டா படிக்க மாட்டான், விளையாடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான்னா அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தூரமாக இருக்கிற எதிர்காலத்தை குறித்த அக்கறை உள்ளதான் தகப்பனுடைய அன்பு. அதனால தான் தகப்பனார் கண்டிப்பாக இருக்கிறார், சிட்சிக்கிறார். ஆண்டவர் அப்படி தான், ஒரு பக்கம் தாயாக இருந்து தேற்றுவார், இன்னொரு பக்கம் தகப்பனாக இருந்து கண்டிப்பார். நம்மளை எதற்காக சிட்சிக்கிறார், நம்ம இந்த உலக வாழ்க்கையோட முடிவதல்ல, உலக வாழ்க்கைக்கு பிறகுதான் நிரந்தரமான வாழ்க்கை பரலோக பாக்கியம் இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு போனோமானா இஷ்டப்படி வாழ முடியாது, பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், அதுக்கு தான் ஆண்டவர் சிட்சிக்கிறார். நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு எதிர்காலத்தை குறித்த ஒரு அக்கறையோடு உள்ள நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால தான் உன் ஆத்மா நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பாவம் செய்யும் போது தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார், அடி கொடுத்து சரிப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவருடைய தகப்பனுடைய அன்பு. அதனால் அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இல்லை சிலர் சொல்லுவாங்க, தகப்பனார் அடிக்கும் போது விளங்காரு, சிலர் சொன்னாங்க, பிரதர் எங்கள் அப்பா அப்பா ரொம்ப கண்டிப்பாக அடிப்பாங்க, தலையில் கொட்டுவாங்க, தலையெல்லாம் வீங்கிறோம், இந்த மாதிரி ஒரு அப்பாவா எனக்கு அப்படின்லாம் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், அவங்க அவ்வளோ கண்டிப்பாக இருந்ததுனால தான் நான் இந்த படிப்பு படித்து மேனேஜராக வந்து அமர்ந்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த உயர்ந்த நிலைமைக்கு வர காரணம் என் தகப்பனாருடைய கண்டிப்பு.
அன்னைக்கு எனக்கு வருத்தமாக தெரிஞ்சிரு, இன்றைக்கி என் தகப்பனாரை நினச்சி நான் சந்தோஷப்படுகிறேன். அவங்கள கண்டிப்பாக என்னை சிட்சித்தை நடத்தினால தான் நான் நன்ன நிலைமைக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் தகப்பனுடைய அன்பு. தூரமாக இருக்கிற காரியத்தை நினைத்து சிட்சிக்கிற அன்பு தகப்பனுடைய அன்பு. நம்ம பரலோகத்துக்கு போகணுமே, பரலோக பாக்கியத்தை இழந்து விடக்கூடாதே என்பதற்காக ஆண்டவர் நம்மை சிட்சித்து சரிப்படுத்துவார். அதனால் இன்றைக்கு ஒரு நஷ்டம் வந்திருக்குது, ஒரு இழப்பு வந்துட்டு ஆண்டவர் எங்கள் மேலே அன்பாக இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்காதங்க. உங்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால தான் இது வந்திருக்குது. அப்போ கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஜபத்தை விட்டுட்டீங்க, பரிசுத்தத்தை விட்டுட்டீங்க, பைபிள் வாசிக்கிறதை விட்டுட்டீங்க, எல்லாம் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவர் பார்த்தாரு உங்களை சரிப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த சிட்சையை அனுமதித்திருக்கிறார். சிட்சைக்காக ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் தன் பக்தன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலமாக உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் என்பதாய். உபத்திரவந்தான் சிட்சை. ஆண்டவர் தன் பிள்ளைகளை சிட்சித்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிற காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை மகிழ பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய பாவத்தினால உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்படுகிற பாவங்கள், மீறுதல்கள் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து விடும். ஆண்டவர் உங்களோடு பேசினார்ல, அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, பாவத்தை அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவ பாரத்தை எடுத்து போடுங்கன்னு ஜெபிச்சுட்டா போதும், அந்த ஆறுதல் வந்துடும், உள்ளத்தில் மெய் சமாதானம் வந்துடும். அதுக்காக ஜெபிக்கலாமா? உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறீங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கமுள்ள தகப்பனாக இயேசு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய பாவத்தினால் உண்டான காயங்கள், சமாதானத்தை இழந்து வேதனை துக்கத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? இரோமுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இந்த பாவம் என்னை விட்டு விலகணும், இந்த பாவத்தின் பாரத்தை எடுத்து போடும், இந்த பாவத்தினால் உண்டான காயம் என் உள்ளத்தை விட்டு மாறணும். ஆண்டவரே இந்த பாவத்தில் இந்த முழுமையான விடுதலை எனக்கு வேணும், இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும். என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என் பாவங்களை ஆண்டவரை மாற்றுவதற்காக, என் இருதயத்தை பாவமற கழுவுவதற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரேன். அந்த இரத்தத்தின் வல்லமை என் இருதயத்திற்குள் இறங்கட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி போடுகிற ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இந்த பாவமெல்லாம் நீங்கி போகட்டும். என் உள்ளம் பரிசுத்தம் அடையட்டும், சிந்தை பரிசுத்தம் அடையட்டும். இந்த பாவத்தினால் உண்டான இந்த எல்லா வேதனைகளும் உள்ளத்தை விட்டு விலகி ஒரு ஆறுதலும் சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தரதை தருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னித்து விட்டீர், காயத்தை மாற்றிவிட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினதுனால அவருடைய நோய்களை எல்லாம் மாற்றுங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும். அவளை வாதித்து கொண்டிருக்கிற பூர்ணாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மந்திர பெலிசுனி கிரியைகள் அழிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும், குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம்முடைய கரம் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.